ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே என்டிபிசி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 12th லெவல் போஸ்ட், டிகிரி லெவல் போஸ்ட், அதாவது நீங்க எது கிளியர் பண்றீங்களோ அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி என்ன, இதோட ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ என்டிபிசி எக்ஸாம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரயில்வேல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். இதோட குவாலிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா, 12th முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம், நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஓகே, ஸோ இதுல ரெண்டு லெவல் போஸ்ட் இருக்கும். ஒன்னு, நீங்க வந்து 12th லெவல் போஸ்ட் கிளியர் பண்ணீங்கன்னா 12th லெவல் போஸ்ட் கொடுப்பாங்க, டிகிரி லெவல்ல இருக்க போஸ்ட் கிளியர் பண்ணீங்கன்னா டிகிரி லெவல் போஸ்ட் வந்து கொடுப்பாங்க. சேலரி வந்து என்னவாகும், வேரி ஆகும். அதே மாதிரி சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கு, சில போஸ்ட்டுக்கு சிபேட் இருக்கு. ஸோ இதை பத்தின ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோல பாத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு பிகினரா உள்ள வரீங்க, என்டிபிசி எக்ஸாம்னா என்னன்னு தெரியலன்னா, நம்ம யூடியூப்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். என்னன்னா, என்டிபிசி எக்ஸாம்னா என்ன, இதை யாரெல்லாம் எழுதலாம், இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன, கோவிட் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே ஒரு வீடியோல உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோல பாத்துக்கோங்க, ஓகேவா? சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, இதோட சேலரி பத்தி பார்க்க போறோம். ஓகே, சோ இதுக்கு கீழே என்னென்ன போஸ்ட் எல்லாம் வருது, அதே மாதிரி ப்ரீவியஸா சொல்லியிருக்க வீடியோல எந்தெந்த போஸ்ட்டுக்கு எல்லாம் ஸ்கில் டெஸ்ட் வரும், எந்தெந்த போஸ்ட்டுக்கு எல்லாம் சிபேட் வரும் அப்படிங்கறதையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ தெரியாத ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ கம்ப்ளீட்டா பாத்துக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது சேலரி அண்ட் ப்ரமோஷன் பத்தி பார்க்க போறோம். சோ என்டிபிசில என்னென்ன போஸ்ட் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஜூனியர் கிளர்க்கு கம் டைப் அக்கவுண்ட்ஸ் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர். அதாவது இந்த என்டிபிசி எக்ஸாம் ஒரு சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டு எக்ஸாம் நடக்கும். சோ இதோட செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா, சிபிடி 1 சிபிடி 2, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா சில போஸ்ட்டுக்கு என்ன இருக்கும், சிபேட் இருக்கும். சில போஸ்ட்டுக்கு இது ரெண்டுமே இருக்காது, சிபிடி 2 ஸ்கோரை வச்சு மட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணிருவாங்க, போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. ஸோ ஃபைனலா உங்களுக்கு என்ன இருக்கும், டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் ஓவராலா சொல்ல போனா. ஓகே, ஸோ இதுக்குள்ள இந்த போஸ்ட் எல்லாமே வருது. இந்த ஒரே ஒரு எக்ஸாம் தான், என்டிபிசி தான். ஸோ இதுக்குள்ள என்னெல்லாம் வருது, ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், அக்கவுண்ட் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரெயின் கிளர்க்கு, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, டிராபிக் அசிஸ்டன்ட், குட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் டைம் கீப்பர், கமர்ஷியல் அப்ரண்டிஸ், ஸ்டேஷன் மாஸ்டர். இந்த போஸ்ட் எல்லாமே எதுக்குள்ள வருதுன்னா, என்டிபிசிக்குள்ளதான் இந்த போஸ்ட் எல்லாமே வருது. ஓகே, ஸோ இதை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து 12th லெவல், இன்னொன்னு வந்து கிராஜுவேட் லெவல். இதுல 12th லெவல் போஸ்ட், அதாவது நீங்க என்டிபிசியில சிபிடி 1 எழுதிட்டீங்க, சிபிடி 2 எழுதிட்டீங்க, ஸ்கில் டெஸ்ட் 2 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ 12th லெவல் போஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. நீங்க ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் இந்த போஸ்டுக்குள்ள நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான பேசிக் பே என்ன இருக்கும்னா 19,900. ஓகே, இது உங்களோட ஃபைனல் சேலரி கிடையாது. இது போக நிறைய அலோவன்சஸ் வந்து கொடுப்பாங்க, அதையும் நான் ஃபர்தரா சொல்றேன். ஸோ உங்களோட பேசிக் பே, இனிஷியல் பே எவ்வளோனா 19,900. ஓகேவா? இது லாஸ்டா வந்த 2019 வந்த வேகன்சிஸ் ஓவராலா என்டிபிசின்னு வந்துச்சு. அந்த என்டிபிசில ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்டுக்கு 4,300 வேகன்சி இருந்துச்சு லாஸ்டா வந்த வேகன்சி, 2019 வந்த வேகன்சி. அக்கவுண்ட்ஸ் கிளர்க்கு கம் டைப்பிஸ்டுக்கு 760 போஸ்ட் இருந்துச்சு. ஓகேவா? ஜூனியர் டைம் கீப்பருக்கு 11 போஸ்ட், ட்ரெயின் கிளர்க்கு 592, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு 4,940. ஸோ இது எல்லாமே எந்தெந்த லெவல்ல வரும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்படித்தானே? ஸோ அதே மாதிரி டிராபிக் அசிஸ்டன்ட்டுக்கு லாஸ்டா எவ்வளவு வேகன்சி இருந்ததுன்னா 88 வேகன்சி இருந்துச்சு. குட்ஸ் கார்டுக்கு 5,748 வேகன்சி இருந்தது. சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு 5,638 வேகன்சி இருந்துச்சு. சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்டுக்கு 2,854 வேகன்சி. ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு 3,147. சீனியர் டைம் கீப்பருக்கு 6 வேகன்சி. கமர்ஷியல் அப்ரண்டிஸ்க்கு 259. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 6,865 வேகன்சி வந்து இருந்துச்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே லாஸ்டா வந்த வேகன்சிஸ். ஓகே, ஸோ இப்போ இதுல நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, செலக்ட் ஆகி உள்ள போனாங்க. ஓகே, இப்போ நான் நம்ம ஸ்டூடெண்டோட சேலரி ஸ்லிப்பே உங்களுக்கு ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோனாலும் பாத்துக்கோங்க. ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்டோட பேசிக் பே எவ்வளோனா 19,900. இது எந்த லெவல்ல வரும்னா 2 வரும். அக்கவுண்ட்ஸ் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 19,900. ஜூனியர் டைம் கீப்பருக்கு பேசிக் பே எவ்வளோனா 19,900. ட்ரெயின் கிளர்க்கு இனிஷியல் பே வந்து 19,900. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு 21,700 ரூபாய் பேசிக் பே.
ஓகேவா? ஸோ இந்த பேசிக் பே கூட நான் உங்களுக்கு சில அலோவன்சஸ் வந்து சொல்லுவேன், அதையும் ஆட் பண்ணணும் ஓகேவா? ஸோ இப்போ கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்குள்ளே போறீங்கன்னா டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு 25,500 தான் இனிஷியல் பே, குட்ஸ் கார்டுக்கு 29,200. இது கையில் வாங்கக்கூடிய சேலரி கிடையாது, இது வெறும் இனிஷியல் பே தான். இது கூட இன்னும் அலோவன்சஸ் எல்லாமே ஆட் பண்ண வேண்டியிருக்கு ஓகே. சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட்ல இருக்கு 29,200 தான் பேசிக் பே, சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்டுக்கு 29,200, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 29,200, சீனியர் டைம் கீப்பருக்கு 29,200, கமர்ஷியல் அப்ரண்டிஸ்க்கு 35,400, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 35,400. இது ஃபைனல் சேலரி கிடையாது, ஸோ இது வெறும் இனிஷியல் பே தான் ஓகேவா? ஸோ இதுக்குள் இதில் நீங்கள் எந்த போஸ்ட்னாலும் செலக்ட் ஆகலாம். நீங்கள் என்டிபிசி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோரை வச்சு, உங்களோட ஸ்கில் டெஸ்ட் வச்சு, உங்களோட சிபேட் வச்சு, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களோட சிபிடி 1 ஸ்கோர் வந்து ஒரு 85 இருக்கு இல்லை ஒரு 90 எடுத்திருக்கீங்க அப்படின்னா எல்லா லெவலுக்குமே நீங்கள் செலக்ட் ஆகுவீங்க. சிபிடி 2 நீங்கள் எல்லா லெவலுமே என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் கடைசியாக நீங்கள் எந்த லெவல் போஸ்ட் வேணுமோ அந்த போஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது இந்த எல்லா போஸ்ட்டுமே எதுக்குள்ளே வரும்னா NTPC-க்குள்ளே தான் வரும், அதோட இனிஷியல் பே தான் இது ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதுக்கு இருந்த வேகன்சிஸ் ஓகேவா? இப்போ நான் மேல சொன்ன இனிஷியல் பே இருக்கு இல்லையா, அது கூட இந்த அலோவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா? இது போக எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பாக்குற அலோவன்சஸ் அது எல்லாமே இருக்கும் ஓகே. ஸோ சிலது வந்து டிராவல் அலோவ், சில போஸ்ட்டுக்கு வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், குரூப் டிலேயும் சரி NTPC-லையும் சரி, அதுக்கும் என்னன்னா டிராவல் அலோவன்சஸும் கொடுத்துருவாங்க ஓகே. ஸோ இது கூட DA டியர்னஸ் அலவன்ஸ், HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், பென்ஷனு, அதுக்கப்புறம் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், மற்ற ஸ்பெஷல் அலவன்சஸ் இது போகையும் எக்ஸ்ட்ரா இன்னும் அலோவன்சஸ் எல்லாமே பண்ணுவாங்க இது கூட ஓகேவா? அந்த பேசிக் பே சொன்னே பாத்தீங்களா, இனிஷியல் பே, அது கூட இந்த அலோவன்சஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் சாலரி வந்து என்னவாகும்னா வேரி ஆகும் உங்களுக்கு, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் வேரி ஆகும் ஓகே. ஸோ இப்போ இதுல HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா XCT YCT ZCTன்னு பிரிப்பாங்க. ஸோ XCTஸ்னா உங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போஸ்டிங் போட்டிருக்க சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து 50 லட்சத்துக்கும் மேல இருக்கு அப்படின்னா, 50 லட்சத்துக்கும் மேல இருக்கு அப்படின்னா அதுதான் XCTஸ் சொல்லுவோம். அதே 5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்க ஏரியால மக்கள் தொகை வந்து 5 லட்சம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது நீங்க YCTல இருக்கீங்கன்னு அர்த்தம். ZCT அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கும் கம்மியா மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஏரியா ஓகே. ஸோ இப்போ இதுல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 24% ஓகேவா? ஸோ அதே YCTஸ்ல இருக்கீங்கன்னா 16%, ZCTஸ் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 8% ஓகேவா? ஸோ உங்களோட அந்த பேசிக் பேல வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, HRA வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கறது வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. சோ அதனால நீங்க போஸ்டிங் போட்டிருக்க இடத்தை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும் ஓகே. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த அலவன்சஸ் எல்லாமே நீங்க வந்து ஆட் பண்ணும்போது கரெக்டா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 12th லெவல் போஸ்டுக்குள்ள போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த பேசிக் பே இருக்கு இல்லையா, அந்த 19,000, ஒவ்வொரு சில போஸ்டுக்கு 19,900 போட்டிருக்காங்க, லாஸ்ட் அந்த கமர்ஷியல் கம் டிக்கெட்ல இருக்கு 21,700 போட்டிருக்காங்களா. சோ இந்த பே, இந்த பேசிக் பே, அந்த இனிஷியல் பே பிளஸ் இந்த அலோவன்சஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது உங்க கைக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 30,000-35,000 வரைக்கும் உங்க கைக்கு வரும் ஓகேவா? ஸோ 35-40 வரைக்குமே போகலாம் ஓகே. ஸோ 30 வந்து நான் கம்மியா தான் சொல்லியிருக்கேன். ஸோ மேபி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ZCTஸ்ல எல்லாம் இருந்துட்டீங்கன்னா 30 மினிமம் ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 30-32 இருக்கும் ஓகேவா? அதுக்கடுத்து அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 30-32 இருக்கும். ஸோ மினிமமா நீங்க பாத்தீங்கன்னா 35,000 வரைக்கும் உங்க கையில வந்து கொண்டு போகலாம், 35-38 வரைக்கும். இப்ப லாஸ்டா வாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸே 35-38 ரேஞ்ச் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ லாஸ்டா 12th லெவல் போஸ்ட்ல உள்ள போன ஸ்டூடெண்ட்ஸ். சோ நீங்க அப்ப எதை எடுத்துக்கலாம்னா, நீங்க ஸ்டார்டிங்கா ட்ரைனிங் முடிஞ்ச புதுசுல பாத்தீங்கன்னா ஒரு 32-34 உங்களுக்கு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 35-38 ஓகே. அந்த அலோவன்சஸ் வந்து வேரி ஆகும், சில டைம் அந்த ஒரு அலோவன்ஸ் இருக்கும், சில டைம் அலோவன்சஸ் வந்து இருக்காது. சோ கிட்டத்தட்ட நீங்க 12th லெவல் போஸ்ட்ல போறீங்கன்னா உங்க கையில எவ்வளவு சேலரி இருக்கும்னா ஒரு 35,000-38,000 வரைக்கும் மாசம் வாங்கலாம் ஓகே. நீங்க டிகிரி லெவல் போஸ்ட்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இனிஷியல் பேய என்னவா இருக்கு, அதிகமா இருக்கா, இது கூட இந்த அலோவன்சஸ் எல்லாமே, இது போக இன்னும் எக்ஸ்ட்ரா அலோவன்சஸ் இருக்கும், அந்த அலோவன்சஸ் எல்லாமே சேர்க்கும் போது உங்களுக்கு சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50-55 வரைக்கும் நீங்க கையில வாங்குற மாதிரி இருக்கும் ஓகே. சோ இது வந்து ஒரு 35 நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அதே டிகிரி லெவல் போஸ்ட்னா ஒரு 50-55,000 வரைக்கும் நீங்க கையில வாங்குற மாதிரி இருக்கும். இதுதான் இன்ஹான்ஸ் சேலரி ஓகேவா? சோ இந்த டியர்னஸ் அலவன்ஸ், இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இது எல்லாமே பெர்சன்டேஜ் வச்சு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க NTPC-ல 12th லெவல் போஸ்ட்டுக்குள்ள உள்ள போயிருக்கீங்க அப்படின்னா ஒரு 35 வரைக்கும் நீங்க கையில வாங்கலாம்.
அதே நீங்க வந்து டிகிரி லெவல் போஸ்ட்டுக்குள்ள உள்ள போயிருக்கீங்கன்னா ஒரு 50 to 55,000 வரைக்கும் உங்களுக்கு மாச சம்பளம் வந்து இருக்கும். ஓகே, இதுல 55,000 அதிகமாகவும் வாங்கலாம் நாட்கள் போக போக. இது இனிஷியலா நான் சொல்றேன், நீங்க ஜாயின் பண்ண புதுசுல ட்ரைனிங் எல்லாமே முடிஞ்ச புதுசுல உங்களுக்கு 50 to 55 வரைக்கும் இருக்கும். அது போக நாட்கள் போக போக உங்களுக்கு அலோவன்சஸும் அதிகமாகும், இன்க்ரிமெண்ட் இருக்கும், அது போக ப்ரமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்ல எல்லாம் நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் எப்படி இருக்கும், உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராபிக் அசிஸ்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிராபிக் அண்ட் சிக்னல். ஸோ நிறைய ஷிஃப்ட், இது வந்து ஷிஃப்ட்ல வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் மாறும். குட்ஸ் கார்டு பாத்தீங்கன்னா, டு மானிட்டர் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த வெஹிக்கிள் கண்டக்டிங் செக்ஸ் ஃபார் ஐடென்டிஃபையிங் லூசன்ஸ் இன் த ட்ரெயின், டு ஐடென்டிஃபை அண்ட் அட்ரஸ் மைனர் இஷ்யூஸ் வைல் ட்ரெயின் இஸ் மூவிங். ஓகே, ஸோ டு என்ஷுர் பிரேக் அண்ட் கண்டினியூட்டி. ஸோ இது எல்லாமே யாரோடது, குட்ஸ் கார்டோடது. நோ ஃபிக்ஸட் டைமிங்ஸ் ஆஃப் ஒர்க், இந்த டைம் தான் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கம்யூனிகேட்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ஆஃப் ட்ரெயின்ஸ். ஸோ இது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் கார்டோட வேலை. ஓகேவா, ட்ரெயினோட அரைவல் டிபார்ச்சர் எல்லாமே இது பண்ணுறது. சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட்ல இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க்கிங் இன் டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கமர்ஷியல் செக்கிங் அண்ட் இஷ்யூவிங் ஆஃப் டிக்கெட்ஸ். ஓகேவா, ஸோ டிக்கெட் இஷ்யூ பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து லக்கேஜ் குட்ஸ் இதெல்லாமே புக் பண்ணுறது. சீனியர் கிளர்க்கம் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிளரிக்கல் ஒர்க்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைஸ் ஜூனியர் கிளர்க்ஸ். ஓகேவா, ஸோ இது எல்லாமே உள்ள போனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள், உங்களோட ஜாப் ப்ரொஃபைல். ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்கும் வேலை அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ரயில்வே ஜாப் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஜாபும் பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா பேங்கிங் செலக்ட் ஆன புதுசில், அதுக்காக நான் பேங்க் ஜாபையும் சொல்ல வரல. ஸோ பேங்கிங் அந்த மாதிரி அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரயில்வே ஜாப் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ ஏன்னா நான் செலக்ட் ஆனது வந்து பேங்கிங் தான். ஸோ அதை எல்லாமே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரயில்வே ஜாப் வந்து என்னவா இருக்கும்னா ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றது வச்சுதான். ஓகேவா, ஸோ அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். ஸோ இது உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் ரீட் பண்ணும்போது. ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், கீப்பிங் ட்ராக் ஆஃப் டிரான்சாக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் செட்டில்மெண்ட்ஸ், மேக்கிங் அக்கௌண்ட் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ், மேனேஜிங் அண்ட் கம்பைலிங் பட்ஜெட்ஸ் அஸ் பர் த ரூல்ஸ், செக்கிங் த ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது, ஒவ்வொரு ஜாப் ப்ரொஃபைல் வந்து இருக்கும். இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் பர்சன்ஜர்ஸ் இஷ்யூ அண்ட் என்ஷூரிங் தே டோன்ட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம். ஓகேவா, பர்சன்ஜரோட இஷ்யூவை ஹேண்டில் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் இது பண்றது, என்ஷூரிங் ஸ்மூத் அண்ட் டைம்லி அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ஆஃப் ட்ரெயின்ஸ். ஓகேவா, ஸோ ட்ரெயினோட அரைவல் டிபார்ச்சர் வந்து கரெக்டாக இது பண்றது, சூப்பர்வைசிங் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அசைன்ட் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் இன்சார்ஜ் ஆஃப் த அசைன்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா, எந்த ரயில்வே ஸ்டேஷன் அசைன் பண்ணிருக்காங்களோ அதுக்கு இன்சார்ஜே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தான். அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களோட ஜாப் ப்ரொஃபைலும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க இந்த போஸ்ட்டுக்குள்ளெல்லாம் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்டா உள்ள போறீங்கன்னா நீங்க வந்து எப்படி ப்ரமோட் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்டா நீங்க வந்து ப்ரமோட் ஆகலாம். அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு கம் டைப்பிஸ்டா நீங்க உள்ள போறீங்கன்னா சீனியர் அக்கௌண்ட் கிளர்க்கு கம் டைப்பிஸ்டா நீங்க வந்து என்ன பண்ணலாம், அடுத்து ப்ரமோட் ஆகலாம். ஜூனியர் டைம் கீப்பரா உள்ள போறீங்கன்னா சீனியர் டைம் கீப்பர், சீனியர் டைம் கீப்பர் கிரேட் 2, சீனியர் டைம் கீப்பர் கிரேட் 1. ஓகே, ட்ரெயின் கிளர்க்குனா சீனியர் ட்ரெயின் கிளர்க், சீஃப் ட்ரெயின் கிளர்க். ஓகேவா, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், டெபுட்டி ஸ்டேஷன் மாஸ்டர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எந்த, அதாவது நீங்க உள்ள போறது ஒரு போஸ்டிங்கா இருக்கும், அங்க உள்ள போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரமோட் பண்ணுவாங்க உங்களை. ஓகேவா, ப்ரமோஷன் வந்து வாங்கிக்கலாம். அது போக டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் இருக்கும், அந்த எக்ஸாம்ஸும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ போனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அடுத்து சிஜிஎல் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு இருக்காங்க. டிராபிக் அசிஸ்டன்ட், சீனியர் டிராபிக் அசிஸ்டன்ட், குட்ஸ் கார்டுக்கு பாத்தீங்கன்னா பேசஞ்சர் கார்டு, எக்ஸ்பிரஸ் கார்டு, செக்ஷன் கண்ட்ரோலர், சீஃப் கண்ட்ரோலர், இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்கும். சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு பாத்தீங்கன்னா சீஃப் ட்ரெயின் கிளர்க், குட்ஸ் கார்டு, அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர். சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா சீஃப் ட்ரெயின் கிளர்க், அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர். ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்டுக்கு அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீசர், சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீசர், டெபுட்டி சீஃப் அக்கௌண்ட் ஆஃபீசர், அடிஷனல் ஃபினான்ஸ் அட்வைசர், சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீசர், ஃபினான்சியல் அட்வைசர், இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்க இந்த லெவல்ல உள்ள போனாலுமே அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி சேலரிஸும் என்னவாகும்னா இன்க்ரீஸ் ஆகும். சீனியர் டைம் கீப்பர், சீனியர் டைம் கீப்பர் கிரேட் 2, சீனியர் டைம் கீப்பர் கிரேட் 1, கமர்ஷியல் அப்ரண்டிஸ், அசிஸ்டன்ட் கமர்ஷியல் மேனேஜர், டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர், சீனியர் டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர், ஸ்டேஷன் மாஸ்டர் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் சூப்பர்டென்ட்,
அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் மேனேஜர், டிவிஷனல் ஆப்ரேஷன் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ என்டிபிசிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஜாப். ஓகே, ஏன்னா இதுக்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை டு அக்டோபர் நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. ஆர்ஆர்பி சென்னையோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா ஜனவரியிலிருந்து எந்தெந்த மாசத்துல எந்தெந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வருங்கிறத நீட்டாக கேலண்டர்ல கொடுத்துருப்பாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் ஜூலை டு அக்டோபர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை டு அக்டோபர்ல எப்போனாலும் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இந்த மந்த் ஜூலையா, ஸோ இந்த மந்த்ல நாளைக்கு கூட நோட்டிபிகேஷன் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல கூட வரலாம். ஆகஸ்ட்ல வரலன்னா அக்டோபருக்குள்ள கண்டிப்பா வந்துடும், இதை தாண்டி போகாது. ஸோ இந்த ஜூலை டு அக்டோபருக்குள்ள எப்போனாலுமே உங்களுக்கு வந்து போஸ்ட் என்ன வரும், நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வரும். ஓகேவா? அதனால இந்த ஜாப் ப்ரொஃபைல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். என்டிபிசிங்கிறது இப்போ நான் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிஎன்பிசியில ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல பேங்கிங்ல எஸ்பிஐ கிளர்க் எழுதுறீங்க, இல்ல ஐபிபிஎஸ் எழுதுறீங்க, இந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ் நீங்க எழுதினாலுமே ஒரு போஸ்ட் தான் இருக்கும். ஒண்ணு கிளர்க்கா இருக்கும், இல்ல பிஓவா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். நான் எந்த எக்ஸாமையும் மேலையும் சொல்ல வரல, கீழையும் சொல்ல வரல. ஓகேவா? சோ இந்த என்டிபிசியோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஜாப் வந்து. ஏன்னா ஒரே ஒரு என்டிபிசி எக்ஸாம் தான், அதுக்குள்ள ஒரு நிறைய ரயில்வேல இருக்கக்கூடிய ஒரு 50% ஜாப்ஸ் வந்து இதுலயே உங்களுக்கு வந்து என்ன வந்துருது, உள்ள வந்துருது. அப்படிதானே? ஸோ என்டிபிசி எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு லோயர் லெவல் போஸ்ட்ல இருந்து ஹையர் லெவல் போஸ்ட் வரைக்கும் அதுலயே இருக்கு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறமும் அடுத்த லெவலுக்கு போகலாங்கிறத பாருங்க. அதுக்காக நீங்க எப்ப இருந்து படிக்கணும், என்னென்ன படிக்கணும், சிலபஸ் எப்படி கவர் பண்ணணும், இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்டிபிசிங்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு மேம் அடுத்த வருஷம் நோட்டிபிகேஷன் வருமா, அதுக்கு அடுத்த வருஷம் நோட்டிபிகேஷன் வருமா, வருஷம் வருஷம் வருமா, என்னால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ல கிளியர் பண்ண முடியுமா, சப்போஸ் இந்த டைம் நான் சும்மா ஒரு ட்ரையல் அண்ட் எரருக்கு எழுதுறேன், இதில் எனக்கு கிடைக்கலன்னா அடுத்து கிடைக்குமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்காதீங்க. இப்போ உங்கள் கையில் வாய்ப்பு கொடுத்தாச்சு, அடுத்து நடக்க போகிறது, இதுக்கு முன்னாடி நடந்தது அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. இப்போ நிகழ்காலத்தில் இருங்க. ஓகேவா? ப்ரெசண்ட்ல என்ன நடக்குது, என்னென்ன பண்ணணும் அதை மட்டும் பாருங்க. ஓகேவா? ஸோ ப்ரெசண்ட்ல இப்போ நம்ம கையில் சொல்லிட்டாங்க ஜூலை டு அக்டோபருக்குள்ள உங்களுக்கு வந்து நாங்கள் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து ஒரே நாளில் வந்து முடிக்க முடியாது. நம்ம இந்த என்டிபிசி எக்ஸாமை இன்னைக்கு நைட் உட்காந்து படிச்சு நாளைக்கு காலையில எக்ஸாம் ஹாலில் போய் எழுதி அடுத்த நாளே போஸ்டிங் வாங்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நம்ம படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்டிபிசி படிக்கிறீங்க அப்படின்னா என்டிபிசி பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னா இதை பற்றி நான் ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அந்த 4-5 வீடியோவையும் நல்லா பாருங்க. பிகினர் யாராவது உள்ள வரீங்க, ரயில்வேக்குள்ள போனோம்னா அந்த 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாம் பத்தினா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸை முடிக்கணும். இந்த எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனல்ல நாங்கள் வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபுல்லாக உட்காந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி என்ன பண்ணால் போட்டு போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கணும், ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் படிக்கும் போதே சின்ன சின்ன டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், இது எல்லாமே எடுத்துட்டு இருக்கணும். இதுக்கப்புறமா ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஃபுல் டெஸ்ட்டை உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்மளோட ஸ்கோர் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது, நம்ம எந்தெந்த டாப்பிக்ல வீக்காக இருக்கும், எந்தெந்த டாப்பிக்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், எது நம்மளோட ஸ்ட்ராங் டாபிக். ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுல எந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எது ஈஸியான கொஸ்டின், எது டஃப்பான கொஸ்டின், எது மாடரேட்டான கொஸ்டின் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், எந்தெந்த டாபிக் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம அட்டன் பண்ணணும், மேக்ஸிமம் எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்மளால அட்டன் பண்ண முடியுது, அவங்க வைக்கிற கட் ஆஃப் விட நம்ம ஒரு டாப்பரா எப்படி வெளியில வரணும், அதுக்கு நாம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ங்கிறத நம்ம கரெக்டா பிளான் பண்ணி படிச்சோம் அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்டிபிசி ரயில்வே தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். என்டிபிசியில் என்னென்ன இருக்கும்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், இது மட்டும்தான். இதை தான் நீங்க நல்லா படிக்கணும். சிபிடி 1 கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஓரளவுக்கு படிச்சாலே சிபிடி 1 வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சிபிடி 2க்கு டைம் இருக்கும்.
சிபிடி ஒன் முடிச்சதுக்கு அப்புறம் சிபிடி டூக்கு டைம் இருக்கும். ஏன்னா சிபிடி ஒன்ல என்ன படிச்சீங்களோ அதே தான் சிபிடி டூக்கும் இருக்க போது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸையும் சைட்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கணும், ரீட் பண்ணி விடணும். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு என்டிபிசிங்கிறது, ஒரு நல்ல வாய்ப்பு ரயில்வேல. ஸோ போன டைம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த தடவை வர நோட்டிபிகேஷன் பாத்துக்கலாம், சும்மா ஒரு ட்ரையலுக்கு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிடி ஒன் எழுதி சிபிடி டூ எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்து பண்ணிட்டாங்க. ஸோ அதுல குவாலிஃபை ஆகல. ஸோ ஓவரால டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க, ஓகேவா. அதனால எந்தெந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறத கரெக்டா பாத்துக்கணும். ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் கரெக்டா படிச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஸ்டூடெண்டே ரெண்டு போஸ்ட், மூணு போஸ்ட், நாலு போஸ்ட் வரைக்கும் வாங்கி வச்சிருந்தாங்க. அதே ஸ்டூடெண்டே திருப்பி எஸ்எஸ்சி எம்டிஎஸ்லயும் கிளியர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அப்ப அந்த பேசிக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டா போட்டோம் அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம், ஓகே. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, ரயில்வேக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா எக்ஸாம் பத்தின எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, என்டிபிசி எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது, இதுல எப்படி நடக்கும், எக்ஸாம் எப்படி நடக்கும், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன குவாலிபிகேஷன் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ரயில்வேலயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள வரணும். சோ அதுக்கு கஷ்டப்பட்டு படிங்க, ஓகேவா. படிச்சாதான் இங்க வந்து போஸ்டிங் கிடைக்கும். சும்மா ஒரே நாள்ல உட்கார்ந்துட்டு நாளைக்கு போய் எழுதுனா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி படிக்கணும், ரிப்பீட்டடா. நீங்க என்ன வேலைக்கு போனாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, காலேஜ் படிச்சாலும் சரி, இல்ல ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க படிச்சாதான் வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும், ஓகேவா. சோ இதுல பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களும் இருக்கட்டும், இல்ல வேற பிரைவேட் ஜாப் போறவங்க இருக்கட்டும், அவங்க ஃபீல் பண்றது என்னன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் டைம் கிடைக்கும். ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்காங்க. அப்ப என்னால அவங்க கூட காம்படிட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. சோ அப்படிலாம் இல்ல. இப்போ ஜூலை டு அக்டோபர்ல தான் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அப்ப இதுல எப்பனாலும் வரலாம். நோட்டிபிகேஷன் வந்து அப்ளிகேஷனுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் இருக்கும். ஸோ டோட்டலா இப்பவே நீங்க கேல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா மினிமம் உங்க கையில நாலு மாசம் வரைக்கும் டைம் இருக்கும் எக்ஸாமுக்கும் உங்களோட இதுக்கும் இடையில, ஓகேவா. நீங்க அப்ளை பண்ணிக்கும், அப்ளை பண்ற டைமுக்கும் எக்ஸாமுக்கும் இடையில நாலு மாசம் டைம் இருக்கும். இந்த நாலு மாசத்துல கண்டிப்பா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எடுத்தாலே உங்களால கிளியர் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ ரெண்டு மணி நேரம் இருக்கவங்க எட்டு மணி நேரம் டைம் இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணி ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு இருக்க டைம் நாம கரெக்டா யூட்டிலைஸ் பண்றோமா? ஏன்னா நிறைய டைம் இருக்கு, டைம் இருக்குன்னு படிக்காம இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, டைமே இல்லைன்னு சொல்லிட்டு படிக்காம இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ படிக்கணும்னு நினைச்சிட்டோம்னா டைம் இருக்கோ இல்லையோ ஆனா நம்ம படிச்சிடலாம், ஓகேவா. டைம் இல்ல அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லவே கூடாது. இந்த உலகத்துல எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் டைம், ஓகேவா. அந்த 24 மணி நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய டைமை நாம எப்படி புத்திசாலித்தனமா யூட்டிலைஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃபே மாறும், ஓகே. நீங்க காலேஜ் படிச்சாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, இல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, பிகினரா இருந்தாலும் சரி, நீங்க அது மேட்டர் கிடையாது. யாரு நல்லா எஃபோர்ட் போட்டு படிக்கிறோமோ, யாரு கரெக்டா அந்த டைமை புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிட்டு நெகட்டிவ் மார்க்கே இல்லாம நம்மள எந்த அளவுக்கு நாம வந்து இது பண்றோமோ, மோல்ட் பண்ணிக்கிறோமோ, அதை பொறுத்துதான் நம்மளோட செலெக்ஷன் அமையும். நீங்க ஃபர்ஸ்ட் வரவங்க செகண்ட் வரவங்க அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சில பேர் நாலு வருஷமா படிப்பாங்க, ஸோ அவங்க கிளியர் பண்ண லேட் ஆகும். சில பேர் வந்து ஆறே மாசத்துல கிளியர் பண்ணி போவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அது கரெக்டா தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் வேணும். அதுக்கப்புறம் அதை பத்தி கரெக்டா படிக்கணும். இந்த சிலபஸ்னா இதை நான் ஸ்ட்ராங்கா முடிக்கணும், அதோட பேசிக்கா நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் சம் டைரக்டா சால்வ் பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் பேசிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா தான் அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கொஸ்டினை பார்க்கும்போது என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இந்த கொஸ்டினை இப்படிதான் சால்வ் பண்ணணும், இதை இந்த டைமுக்குள்ள சால்வ் பண்ணணும், இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எடுத்தா நமக்கு ரொம்ப டைம் ஆகிரும், ஸோ இதை விட ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கு, ஸோ இந்த கொஸ்டின்ஸை நம்ம எடுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம், அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம நம்ம கோர்ஸோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த என்டிபிசி வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிளே ஸ்டோரில் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆப்போட லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, ஓகே. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம டீமுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் வந்து ரயில்வே படித்தாலும் சரி, எஸ்எஸ்சி படித்தாலும் சரி, என்டிபிசி எக்ஸாம், குரூப் டி, எந்த எக்ஸாம் ரயில்வேல நீங்கள் படித்தாலும் சரி, ஓகேவா. ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான சிம்பிள் ப்ரொசீஜர் என்னன்னா, இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் நம்பரில் சேவ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ரயில்வே என்டிபிசி படிக்கிறீங்க, இல்லை குரூப் டி, எஸ்எஸ்சி, எந்த எக்ஸாம்
படிச்சாலும் சரி, இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நீங்க மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத சொல்லுவாங்க. ஏன்னா ரயில்வேக்கான எல்லாமே உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1699. அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? சோ நான் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்னெல்லாம் சொன்னேன், சிலபஸ் முடிக்கணும்னு சொன்னேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன், இது எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். சிலபஸ் கவர் பண்ணிருப்போம், கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் PDF எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா வீடியோஸாவும் கொடுத்துருப்போம், PDFவும் கொடுத்துருப்போம். அது போக டெஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் டெஸ்டா கொடுத்துருப்போம். அது போக ஒவ்வொரு டாபிக்கும் உங்களுக்கு டெஸ்டா இருக்கும். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1699 தான். ஸோ இப்பவே நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, ஸோ நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதுமானது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் வந்து வெறும் ரயில்வே மட்டும் இல்லை, வெறும் SSC மட்டும் கவர் ஆகுது, 50க்கும் மேல வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரே கோர்ஸ்லேயே கவர் பண்ணிருக்கோம். அதனாலதான் இதோட நேம் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்லயும் டெஸ்ட் கொடுத்துருப்போம். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதுற மாதிரி வீக்லி டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஃபைனலா இந்த ஆன்லைன் டெஸ்ட் என்னன்னா என் நம்பர் ஆஃப் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். நீங்க ஃபுல் டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுத்து அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே முடிச்சிங்கன்னா ஃபைனலா போஸ்டிங் வாங்கிட்டு போயிருந்தா. ஸோ இந்த நாலு ஸ்டேஜுமே நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருப்போம். டாபிக் என்னென்ன கவர் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், இது வந்து ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே SSC ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இது கூட இங்கிலீஷும் கவர் பண்ணிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கவர் ஆகும். டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட கிளாஸஸ் வந்து இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் இருக்கும். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ கோர்ஸோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல வந்து 2500 இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா July 31 அப்புறமா நம்ம கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ July 31 வரைக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்க வெறும் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. அதுக்கப்புறம் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது ஏற்கனவே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதான், ஆனா டேட் மட்டும் சொல்லாம இருந்தேன். ஸோ July 31 நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ July 31 ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, July 31 அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து கோர்ஸோட ஃபீஸும் ஒன்று 2500 மாறும், இல்ல வேலிடிட்டி வந்து கம்மியாகும். 1 இயர் வேலிடிட்டி, 2 இயர் வேலிடிட்டின்னு அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஆனா கண்டிப்பா சேஞ்ச் ஆகிரும். ஓகேவா? ஒன்னு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்ல வேலிடிட்டி, இல்ல ரெண்டுமே, பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், வேலிடிட்டியும் என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால இந்த ஆஃபர் பிரைஸ்ல 1699 ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் July 31 ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. CBT 1 CBT 2 எல்லாமே கவர் பண்ணி இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இப்போ நீங்க ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 இருக்கும். சோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். சோ இந்த அமௌண்ட் மட்டும் நீங்க கோர்ஸோட ஃபீஸ் வந்து பே பண்ணா போதுமானது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, லட்சுமி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்பினீங்கனா போதுமானது. சோ டீம்ல இருந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. சோ இதுக்கு நீங்க 1699 பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்போ பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே லைஃப் டைம் வேலிடிட்டி, நான் எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க ரயில்வே SSC எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, வீட்டில் உட்காந்தே படிக்கிறேன் மேம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்,
நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், என்னால் ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாது, ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே ஃபீஸ் அதிகமாக இருக்குது, ஸோ என்னால் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாது, என்னால் ஒரு பெஸ்ட்டான கிளாஸில் ஜாயின் பண்ணணும், ஆன்லைனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 100% இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு எப்போனாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். எக்ஸாம் பற்றின டவுட்டாக இருக்கட்டும், கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஜூலை 31st குள்ள கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே என்னவாகிரும்னா இன்கிரீஸ் ஆயிரும், ஆர் வேலிடிட்டி வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ அதுக்குள்ளே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? சோ அதே மாதிரி ஆப்பை எங்கெல்லாம் ஓபன் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன், பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் ஆண்ட்ராய்டில் எப்படி ஓபன் பண்ணணும், ஐஓஎஸ்ல எப்படி ஓபன் பண்ணணும், வெப்சைட்ல எப்படி ஓபன் பண்ணணும்னு. ஏன்னா இது யூடியூப்ங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், டெய்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவீங்க, ஸோ உங்களுக்கு தெரியாது புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஆண்ட்ராய்ட் போன் பாத்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐஓஎஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா கிளாஸ் பிளஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோடு வந்து BQJJE, மொபைல் நம்பர் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க, அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்க லாகின் பண்ணிடலாம். ஓகே? இது ஐஓஎஸ் வச்சிருக்கோங்க. கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணணும். லேப்டாப் அல்லது பிசியில பார்க்கணும் அப்படின்னா web.classplusapp.com போங்க, ஆர்கனைசேஷன் கோடு BQJJE, மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஓகே? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் டைம் ரொம்பவே கம்மியா இருக்கு, ஏன்னா ஒன்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். ஏஎல்பி எக்ஸாம், அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கான எக்ஸாம். ஸோ நீங்க ரயில்வேல எந்த எக்ஸாம் எழுத போனாலும் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எந்த எக்ஸாம் எழுதினாலும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? ஸோ நான் தெளிவா சொல்லிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால உங்க கையில இருக்க போனு லேப்டாப் இதை வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. உங்க லைஃபை எது மாத்துமோ அதை மட்டும் யூடியூப்ல கரெக்டா பாருங்க. ஓகே? வேற எதுவும் டவுட் இருந்தா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.